அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கேம்ஸ் ரூஃபிங்கோட அந்த வீடியோ பதிவில் கும்பகோணத்தில் போட்டிருக்கிற கேரளா மாடல் ரூஃபிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரூஃபிங் எங்கே இருக்குன்னா, கும்பகோணம் அவுட்டரில் சேலம் போகிற ரோட்டில் தாங்க இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோங்க. தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள். ஏன் அப்படின்னா, இடையில நான் நிறைய விஷயத்த வந்து இதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரூஃபிங் போடணுங்கிற ஐடியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம கேம்ஸ் ரூஃபிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் ஒன்று தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ண உடனே அந்த பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போலாம் வீடியோ போடுறனோ அப்போலாம் நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உடனே வந்துடும் அந்த நோட்டிஃபிகேஷன். இந்த ரூஃபிங் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ எதாவது நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு டச் பண்ணிங்கன்னா இந்த ரூஃபிங் ஃபோட்டோவும் மற்ற ப்ராஜெக்ட் ஃபோட்டோவும் சேர்த்து ஒரு 5000 ஃபோட்டோக்கு மேலே ஓப்பன் ஆகும். நீங்கள் அதையும் ஃபுல் ஹெச்டியாக பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ பர்டிகுலராக பார்த்துருக்கிற இந்த வீடியோவும் ஹெச்டி வீடியோ தான். இது உங்கள் மொபைலில் பார்க்கும்போது குவாலிட்டி கம்மியாக ஓடிட்டுருக்கோம். இந்த வீடியோவோட குவாலிட்டி நீங்கள் அதிகப்படுத்தி ஃபோனை ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் செட் பண்ணிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீட்டோட உரிமையாளர் பேர் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன். அவர் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அவரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியாகணும். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் பார்த்த ஒரு சில நபர்கள் இருக்காங்க பிடிச்சவங்க, அதில் வந்து இவரும் ஒருத்தருங்க. ஏன்னா நம்மளோட ஒர்க்கர்ஸ் இங்கே வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கேரிங்காக வந்து பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு வீட்லேயுமே இந்த அளவுக்கு ஒரு கேரிங்காக இருந்ததா இல்லை. குடும்பத்தில் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து கேர் பண்ணி பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவருக்கு ஹார்ட் ஒர்க்காக நாம் நீட்டாக ஒரு ஒர்க்கை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த ரூஃபிங் வந்து நாங்கள் அமைச்சு கொடுத்தோம். இதை வந்து ரொம்ப சிக்கலான இடங்க. இந்த மூணு பார்ட்டாக ரூஃப் போட்டிருக்கோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலான இடம். அதை வந்து ஒரே லெவலாக அதை பண்ணிடணும். இந்த ஐ மீன் இந்த பூ டிசைனுக்கு கீழே ஒரு 2 feet இருக்குது பாருங்கள், பைப் நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அது கீழே பாருங்கள் ஒரு 2 feet ஸ்ட்ரைட்டாக ஷீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதை ஒரே லெவலாக நம்ம காமிச்சு இந்த மூணு ஷீட்டையும் ஒரே இதாக கம்பைன் பண்ணி காமிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப திறமையாக இந்த வேலையை வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். அதுக்கேற்ற மாதிரியே எந்த ஒரு ஒளிவு மறைவும் எந்த கஸ்டமர்கிட்டையுமே நம்ம வந்து பண்ணுறதில்ல. A to Z எல்லாமே பிராண்டடாக போட்டுக்கிறோம். நாங்கள் என்ன செலவு செய்கிறோமோ அது கூட நான் காசு வாங்கிக்கிறமே ஒழிஞ்சு குவாலிட்டி வைஸில் காம்ப்ரமைஸே இங்கே இல்லை. நீங்கள் குவாலிட்டியாக ஒரு ரூஃபிங் போகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேம்ஸ் ரூஃபிங் காண்டாக்ட் பண்ணுங்கள். காஸ்ட் வைஸ் பார்க்காதீங்க. ஏன்னா பணம் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் ரூஃபிங் போட்டுட்டு மறுபடியும் அதை கல்ட்டிலாம் போட முடியாது. ஸோ அந்த பர்சனுக்காக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரூஃபிங் போடணும்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேம்ஸ் ரூஃபிங் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரூஃபிங் நீங்கள் பர்டிகுலராக பார்க்குற இந்த ரூஃபிங் 25 வருஷம் வாரண்டி. அவங்களுக்கு நான் வாரண்டி கார்டு வந்து இஷ்யூ பண்ணிட்டேன். இதில் அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன், அவ்வளோ விஷயங்கள் நிறைய இருக்குது, எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு பேக் டு பேக் சொல்கிறேன். அடுத்து இந்த ரூஃபிங்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். இதில் பயன்படுத்தியிருக்கிற பைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எஸ் பைப்புங்க. இந்த எல்லா பைப்புலையுமே பார்த்தீங்கன்னா ISI அப்படிங்கிற வந்து சீல் முத்திரை இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டியான பைப்பு தான், சரியான வெயிட்டில் நாங்கள் வந்து போட்டு தரோம். அடுத்தது இதுக்கு யூஸ் பண்ணுற வெல்டிங் ராடு, அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லையே வெல்டிங் ராடு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நாங்கள் அதை கூட வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான கம்பெனி வெல்டிங் ராடு மட்டும் தான் பயன்படுத்துகிறோம். பெஸ்டார்க்கு சோனி அந்த மாதிரி பிராண்டடான வெல்டிங் ராடு தான் வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்து இந்த ரூஃபிங்கில் நம்ம பார்க்க போகிறது இந்த ரூஃபிங் ஷீட்டு. இந்த ரூஃபிங் ஷீட்டு தாங்க இந்த இங்கே இருக்கிற மெட்டீரியல் ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல். ஏன் அப்படின்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி JSW டாட்டா அந்த மாதிரி ஷீட் கேட்டகரி இது வந்து இல்லை. இது வந்து மேட் ஃபினிஷிங் ஷீட்டு. இது வந்து இம்போர்ட் ஆகுது ஜெர்மனிலேருந்து, இங்கே வந்து நமக்கு கேரளாவுக்கு வந்து இம்போர்ட் ஆகுதுங்க. அந்த ரூஃபிங் ஷீட் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதில் வந்து மெக்னீசியம் சிலிக்கான் அலுமினியம் மூணு மெட்டீரியலும் இருக்குது. ஸோ அதனால தான் இதோட லைஃப் வந்து என்ஹான்ஸ் ஆகுது. ஸோ 20 இயர்ஸ் வாரண்டி, 20 இயர்ஸ் கலர் போகாது, துரு பிடிக்காது, எந்த ஒரு ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது. ஸோ அதுதான் அந்த வாரண்டி. நீங்கள் இப்போ எப்படி இந்த ரூஃபிங்கை பார்க்குறீங்களோ அதே போல் 25 வருஷம் கழிச்சும் இது இப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான தரச்சான்றிதழ் நாங்கள் டெஃபினட்டாக வந்து கொடுத்துட்றோம். ஸோ அதனால தான் டாட்டா JSW அந்த கேட்டகரியில் இருக்கிற ஷீட்லாம் நீங்கள் வந்து இதே டைப்பில் கேரளா டைப்லேயும் நீங்கள் வந்து போட்டாலுமே 6 வருஷத்துக்குள்ளே அது மொத்தமாக சேதமாயிடும். டோட்டலாகவே பைப்பு முதற்கொண்டு, கீழே போட்டிருக்க பைப்பு முதற்கொண்டு எல்லாமே டோட்டலாக சேதமாயிடும். அடுத்து இதில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரூ, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். யாருமே வந்து இந்த ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறதுல இந்த ஸ்க்ரூவில் வந்து லூஸ் விட்டுறாங்க. என்னென்னா இந்த ஸ்க்ரூ எல்லாமே அலுமினியம் கோட்டட் ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ மட்டும்தான் பயன்படுத்தணும், சில்வர் கோட்டட் ஸ்க்ரூ வந்து பயன்படுத்தக்கூடாது. இந்த சில்வர் ஸ்க்ரூ பயன்படுத்தணும் அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளேயே கருத்து கட்டாயி போயிடும். நிறைய ரூஃபிங்கில் நீங்கள் பார்க்கலாம், உங்கள் ஊரில் சுற்றி மொத்தி இருக்கிற ரூஃபிங்லேயே போய் பர்டிகுலராக போய் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரூஃபிங்கில் வந்து சில்வர் ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் நாங்கள் இதை ரொம்ப குவாலிட்டியாக பண்ணுறோம். அடுத்து இதில் யூஸ் பண்ணுற பூ டிசைன், இந்த பூ டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த தாம்சன் கம்பெனி ப்ராடக்ட்டு, அதுதான் நாங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்துகிறோம். அதுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. அடுத்ததாக இந்த ஷீட்டோட எண்டெலாம் பார்த்தீங்கன்னா
வாட்டர் லைன் அதாவது கட்டரில் போய் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த இடத்துல தான் வந்து தண்ணி ஸ்டோரேஜ் ஆகி நாங்கள் எந்த இடத்துல ரெடியூசர் பைப் கொடுக்குறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டிச்சார்ஜ் ஆகும். ஸோ அதை நீட்டாக கொடுத்துட்டு அது தெரியாத மாதிரி தான் அந்த தோரணம் அந்த பூ டிசைன் தான் அதை வந்து தூவானம் அப்படின்னு சொல்லுவோம் அதை நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது இந்த முகப்பு எல்லாமே சேம் தாம்சன் கம்பெனி ப்ராடக்ட் தாங்க. உங்களுக்கு லுக் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஓடு போட்டிருக்கிறோம். என்ன ஓடு அப்படின்னா கர்நாடகாவில் எடுக்கிற ஓடுங்க. கேரளாவிலையும் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல நாங்கள் ஓடை, தமிழ்நாட்டிலையும் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல, கர்நாடகாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா கர்நாடகாவோடு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓடுங்க. நாங்கள் வந்து அதை அனுபவ ரீதியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து படிகாரம் மிக்ஸ் பண்ண ஓடு. படிகாரம் அப்படின்னா மேலே வெயில் இருக்கும்போது ஓடு கூலிங்காகவும் மேலே கூலிங் ஆச்சுன்னா ஓடு உள்ளே சூடாகும். ஸோ அந்த ஒரு டெக்னிக் வந்து இந்த ஓட்டில் இருக்குது. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷலு. இதோட இன்டீரியர் நான் காமிக்கிறப்ப நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த ரூஃபிங்கோட மொத்த அழகம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சீட்டோட எண்டை அதாவது அந்த முடிவு பகுதியை நான் இங்கே எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டோம். இப்போ சைடில் இந்த மாதிரி 2 feet இறக்கிருக்கோம் இல்லையா, அதில் கூட பாருங்கள் அங்கே ஒரு கீழே ஒரு ஒயிட் பார்டர் வச்சுட்டு அதில் வந்து முடிகிற மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஸோ சீட்டோட எண்டே இதில் நாங்கள் வந்து காமிக்கல. அதே மாதிரி அந்த பூ டிசைனுக்கு பின்னாடி வாட்டர் லைன் இருக்குதுன்னு சொன்னீங்களா, அது பாருங்கள் அதில் இருக்குது. அடுத்ததாக உள்ள இன்டீரியரில் ஓடு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். இதுதான் அந்த ஓடுங்க, அந்த கர்நாடகாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஓடு. ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இதில் இந்த ரூஃபிங்கில் எனக்கு நீங்கள் என்ன ஒர்க் செஞ்சு கொடுக்கணும்னா சிவிலருக்கும் பெயிண்டருக்கும் செஞ்சிக்கணும். அதாவது ஓட்டுக்கு பெயிண்ட்டு, பைப்புக்கு பெயிண்ட்டு, குழி எடுத்து கீழே காங்கிரீட் கொட்டி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் செஞ்சிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெளி வந்து 2 feet பார்டர் மாதிரி ஷீட் போட்டிருக்கிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக ஒரு பீஸ் தெரியுது பார்த்தீங்கன்னா, அது வந்து ராம்கோ ஐசம் போடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 8 mm திக்னஸ்ஸு. இது வந்து பனி பெஞ்சாலோ இல்லை மழை பெஞ்சு இதை சாரல் அடிக்குது அப்படின்னாலுமே இந்த போர்டு வந்து எந்த ஒரு வெடி போகிறது, கிராக் வர்றது, அந்த மாதிரி கொட்டி போகிறது அந்த மாதிரி ஆகாது. ஏன்னா இது ஹை டெஃபினிஷன் போர்டு, HD போர்டு. இந்த ரூஃபிங்கில் இருக்கிற ஒரு ஹைலைட் என்னென்னு கேட்டிங்கன்னா ரூஃபிங் எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி காம்பவுண்ட் விட்டு வெளியே ஊற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து போஸ்ட்டை நாங்கள் உள்ளே போட்டுக்கிட்டோம். ஸோ சப்போர்ட் கொடுத்து ஷெட்டை வந்து வெளியே தள்ளிக்கிட்டோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு குறுகலான இடத்துல இந்த திறமையை பயன்படுத்தி அடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரு வார்த்தை அந்த இடம்தான். இந்த யூடியூப்பில் இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லைங்க, நீங்கள் வெளியே போயிட்டு சர்ச் பார்க்கு போயிட்டு KMC ரூஃபிங்கிற பேரை யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா 200 வீடியோக்கு மேலே வருங்க. எல்லாமே நீங்கள் HD வீடியோ தான், எல்லாமே பார்க்கலாம். இது மாதிரி ரூஃபிங் போடணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த உங்களுக்கும் இந்த ரூஃபிங்கோட ஓனர் ரவிச்சந்திர சாருக்கும் KMC ரூஃபிங் சார்பாக நன்றி தெரிவிச்சு.